வணக்கம் இந்த மாதிரி ஒரு தமிழ் படம் இருக்கு அதுல இந்த காமெடியன் கருணாஸ் அப்படின்னு பேர் இருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்து எந்த மரியாதை மச்சி இப்போ எனக்கு ஒரு ஃபிகரை பிடிச்சிருந்து என்ன பண்ணுவான் தெரியுமா நீ கேள ஏ கே

ஒருத்தன் வந்து கயிறுங்கிறான் ஒருத்தன் வந்து மரம் அப்படிங்கிறான் இன்னொருத்தன் பாம்புங்கிறான் இன்னொருத்தன் செவுரு மாதிரி இருக்குங்கிறான் இன்னொருத்தன் ஈட்டி மாதிரி இருக்குங்கிறான் கடைசியில் ஒருத்தன் முரம் மாதிரியோ அல்லது விசிறி மாதிரியோ அப்படிங்கிறான் அப்புறம் பார்த்தா யானையை பற்றி தேர்பின் டாக்கிங் ஸோ ஐ எம் நாட் ஆஸ்கிங் அபவுட் ஆஸ்கிங் பிளைண்ட் மென் ஐதா தான் ஒட் ஐ எம் டாக்கிங் அபவுட் இன்ஸ்டெட் எஸ் சொலிசிட்டிங் Ideas and opinions from different people about the same topic from different people. That's what Timothy Ferris has done too. These two books, The Tribe of Mentors and the Tools of Titans, they are basically the same set of questions. What motivated you? How did you get your first job? Who was your childhood inspiration? Same set of questions. to a wide variety of really successful people in various different fields and அந்த மக்கள் அவங்க அவங்களோட இன்ஸ்பிரேஷனை பற்றி பேசுகிறத எடுத்து ஹி டஸ் அ நைஸ் cross செக்ஷனல் analysis அண்ட் நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கு படிக்கும்போது இவர் பேர் ஜேக்கப் நீல்சன் யூசபிலிட்டி அப்படிங்கிற அந்த டிசைன் துறையில் குரு அப்படின்னு பேர் வாங்கினவர் இவர் வந்து ரூல் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு ஒன்று சொல்கிறார் இந்த ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு ப்ராடக்ட்டோ ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அதை வந்து மக்கள்கிட்ட காட்டி ஏதாவது பிழைகள் இருக்கா உபயோகப்படுத்துவதில் ஏதாவது கட் கடினங்களோ அல்லது குறைகளோ இருக்கா அப்படின்னு கேட்கணும்னா எத்தனை பேரை கேட்குறது ஐயாயிரம் பேரியா ஐநூறு பேரியா அஞ்சு பேரை கேட்டால் போகிறோம் அப்படிங்கிறார் அந்த மேலே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் எல் த ஹோல் பவர் என் த ஹோல் இன் டு என் அப்படின்னு இந்த எல்லுங்கிறது என்னென்னா ஒரு ஆள்கிட்ட அந்த கேள்வியை கேட்டால் அந்த ப்ராடக்டை காட்டினா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி அவங்க தப்பு சொல்லுவாங்க நூறு ப்ராப்ளம் இருந்ததுன்னா முப்பது சொல்லுவாங்களா அது அப்படின்னா எல் பிகம்ஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ அதாவது முப்பது பர்சன்ட் எண்ங்கிறது நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த ஃபார்முலாவை ஈக்குவேஷனை அப்படியே ப்ளாட் பண்ணிங்கன்னா எத்தனை பேருக்கு எவ்வளோ நம்மளால் கவர் பண்ண முடியுது மூணு பேரை கேட்டாலே ஒரு ப்ராடக்டில் இருக்கிற ஐம்பது அறுபது பெர்சன்ட் ப்ராப்ளம்ஸ் கண்ணில் பற்றும் அஞ்சு பேரை கேட்டால் ஆறு பேரை கேட்டால் ஒன்பது பேரை கேட்டால் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் யூ ஆர் ஆல்ரெடி கேப்சர்டு அதுக்கப்புறம் வர்றவங்கள்லாம் ஏற்கனவே சொன்ன ப்ராப்ளத்தை தான் திருப்பி திருப்பி இருப்பாங்க அவங்க கண்ணில் அதே தான் படும் தேன்ட் பி ஏபிள் டு ஸ்பாட் எனி திங் ஃப்ரெஷ் ஆர் எனி திங் நியூ ஆஃப்டர் செவன் ஆர் எயிட் ஆஃப்டர் நைன் ஷுர்லி யூஆர் வேஸ்டிங் யுவர் டைம் யூ ஹாவ் டு ஜஸ்ட் எய்ம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் உனக்கு போருமா அஞ்சு பேரை கேள்டா முதல்ல அஞ்சு பேர் உன்னை பற்றி ஏதாவது குற்றமோ ஏதாவது குறையோ ஏதாவது ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்டோ கொடுத்தாங்கன்னா நீ அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கே உன் வாழ்நாள் போராது யூ டோன்ட் நீட் டு கோ லுக்கிங் ஃபார் டென் மோர் பீப்புள் அண்ட் டேர் ஃபீட்பேக் பிஃபோர் யூ ஸ்டார்ட் இம்ப்ரூவிங் யுர் செல் அப்படின்னு சொல்றார் ஜேக்கப் நீல்சன் ஆல்மோஸ்ட் யூஸ்லெஸ் பத்து பேருக்கு அப்புறம் இன்னும் எத்தனை பேரை நீ தட்டி கதவை தட்டி கேட்டாலும் 98%ல்லையின்து 99% கொடுப்பாங்க பார்க்கான் இவர் பேரு, Adler. Mortimer Adler. அப்படின் பேரு. He actually says there are four kinds of reading. ஒரு புஸ்தகத்தை, படிக்கப் போரையுத்னா, நாலு விதமா படிக்கிற வங்கருக்காங்க. அப்படின் சொல்லிட்டு elementary reading, analytical reading, அப்படின்னாம் சொல்லிட்டு, கடசி level. The fourth level is called syntopical reading. அது so, என்னது syntopical ரீடிங் அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோமே அதே கான்செப்ட் தான் ஸோ syntopical ரீடிங் இஸ் basically யூ first create a பெப்ளியோகிராஃபி என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறேன் அந்த சப்ஜெக்டில் யாரெல்லாம் பெரிய ஆளுங்க இருக்காங்க என்னெல்லாம் புஸ்தகம் எழுதியிருக்காங்க அப்படிங்குறத முதல்ல யூ ஹாவ் டு கிரியேட் தென் You read them all either simultaneously or sequentially and look for relevant passages, specifically passages that talk about the same concept in different books. And then, crucially, you look for similarities and also where an author differs from the mainstream or where an author.

மக்கள் படிக்கிறதுக்கு அஞ்சு புஸ்தகத்தை ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டு அந்த அஞ்சு புஸ்தகத்தை சம்மரைஸ் பண்ணி அந்த ஆளோட இன்டர்வியூவையும் போட்டு ரொம்ப அழகான ஒரு நூற்று நூற்றம்பது டாபிக்ஸ் இருக்குது அந்தந்த டாபிக்ஸில் ஃபைவ் பெஸ்ட் புக்ஸ் ஃபைவ் பெஸ்ட் புக்ஸ்னு போட்டிருக்காங்க ஆர் டூ சாம்பிள்ஸ் மார்க்கெட்டிங்க்கு சேஃப் கோல்டின் அவர் ரெக்கமெண்ட் ப தன்னுடைய புக்கே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள் அவர் ரெக்கமெண்ட் பண்ணுற அஞ்சு புஸ்தகங்கள் summary mri, uh, a uh, review, adhyarshinam prakaram. in the mri, one of the best books on the big bang by dan hooper, who is a cosmologist, who is a scientist who is doing active research in the birth of the universe, cosmogonist adhyarshinam so in the Madhuri, we're a cross-sectional study, ஒரு ப்ராடக்டோட யூஸபிலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு சப்ஜெக்டில் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு டாபிக்ல எக்ஸ்பர்டைஸ் வளர்த்துக்கிறதா இருந்தாலும் சரி நீ சொல்லு நீ சொல்லு தேங்க்யூ